மாற்றுத்திறனாளிகள் பஸ்ஸில் இலவசமாக பயணம் செய்யும் அரசு ஆணையை அமல்படுத்த வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் சார்பில் விழுப்புரம் அரசு போக்குவரத்துக் கழக தலைமை அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஆர்ப்பாட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் போக்குவரத்துக் கழகத்தை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மாற்றுத்திறனாளிகளுக்கு நகர பேருந்துகளில் இலவச பயணத்திற்கான அனுமதி கொடுப்பதோடு மாற்றுத்திறனாளிகளின் உதவியாளர்களுக்கும் இலவசமாக பயணம் செய்ய அனுமதி கொடுத்திருக்கிறது. இந்த அனுமதியை விழுப்புரம் மண்டலத்தில் எந்த நகர பேருந்துகளிலும் செயல்படுத்துவதில்லை. பல முறை பேருந்து நடத்துனர்கள் மற்றும் உரியவர்களிடம் முறையிட்டும் கூட தெளிவுபடுத்தியும் கூட அதன் மீது எவ்விதமான நடவடிக்கையும் இல்லை. மாற்றுத்திறனாளிகளை அவமானப்படுத்துகிறார்கள். மாற்றுத்திறனாளிகள் அட்டைகளை ஏற்பதில்லை. இறக்கி நடுவடிகள் இறக்கிவிடுகிறார்கள். இப்படியெல்லாம் அநாகரிகப்படுத்தப்படுகிற இந்த மோசமான செயலை தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கம் வன்மையாக கண்டிக்கிற நிகழ்வாக இன்றைக்கு அரசு ஆணையை இந்த கழக போக்குவரத்து நிர்வாகம் செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிற விதமாக இன்றைக்கு மனு கொடுக்கிற ஆர்ப்பாட்டத்தை அடையாளப்பூர்வமாக நடத்தியிருக்கிறது.